வணக்கம். மனதை வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வெற்றி பெற மூன்று வழிகள். ஒன்று, அனைவரையும் விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டு, அனைவரையும் விட அதிகமாக பணியாற்றுங்கள். மூன்று, அனைவரையும் விட குறைவாக எதிர்பாருங்கள் என்கிறார் வில்லியம்ஸ் ஷேக்ஸ்பியர். என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் எதிர்மறை எண்ணங்களின் விளைவுகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம். இன்று நாம் எதிர்மறை எண்ணங்களின் கெட்ட சுழற்சி என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி ஓர் விரிவான விளக்கம் தருவதற்காக இங்கு வந்துள்ளார் பிரம்மாகுமார் சகோதரர் டாக்டர் பி கே பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். மேலும் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையில் இயக்குநராக இருக்கிறார். யோகாவில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பில் அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். கடந்த நிகழ்ச்சியில் எதிர்மறை எண்ணங்களின் விளைவுகளை பற்றி கூறினீர்கள். இன்று எதிர்மறை எண்ணங்களின் கெட்ட சுழற்சி என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த எதிர்மறை எண்ணங்களின் கெட்ட சுழற்சி என்றால் என்ன என்பதை பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக. இதை நம்ம சுழற்சி என்று ஏன் கூறுகின்றோம் என்றால், அது திரும்ப திரும்ப நடைபெறுகிறது. ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று வந்து கொண்டே இருக்கின்றது. இதில் ஒரு அதிசயம் என்னவென்றால், இதை இடையிலே நாம் கட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றை தொடர்ந்து ஒன்று வந்து கொண்டு தானே இருக்கும். ஆக ஆரம்பத்திலேயே நம்ம இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. இந்த கற்ற சுழற்சியில் 4 விஷயங்கள் இருக்கின்றன. என்னென்ன என்று கூறுங்களேன். ஒன்று, எண்ணுதல். நாம் எப்படி எண்ணுகிறோம், அதாவது எதிர்மறையான எண்ணங்கள். இரண்டாவது, உணர்வுகள். நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றன. மூன்றாவது, நடத்தைகள். நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்குமோ அதை போல தான் நம்மளுடைய நடத்தைகள் இருக்கும். இது மூன்றாவது பகுதியாக இருக்கின்றது. நான்காவது, நிறைவேற்றுதல். நடத்தைகளை ஒட்டு தான் நம்மளுடைய நிறைவேற்றுதல் நடக்குது. இந்த நடத்தைகளை ஏற்று தான் நம்மளுடைய எண்ணுதலும் நடைபெறுகிறது. அதனால்தான் இது ஒரு சுழற்சி என்று கூறுகின்றோம். ஆக நல்ல எண்ணங்களை விதைத்தால் நல்ல உணர்வுகளை பெறுகின்றோம். நல்ல உணர்வுகளின் காரணமாக நல்ல நடத்தைகளை செய்கின்றோம். நல்ல நடத்தைகளின் காரணமாக நல்ல நிறைவேற்றுதலை செய்கின்றோம். அந்த நல்ல நிறைவேற்றானது நமது நல்ல எண்ணங்களை கொடுக்கின்றது. மீண்டும் அது நமக்கு நல்ல எண்ணங்களையே கொடுக்கின்றது. இந்த சுழற்சியை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நாம் விவாதம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த எதிர்மறையான எண்ணங்களுடைய சுழற்சி என்ன. இதில் எதிர்மறையான எண்ணங்கள் எண்ணுதல் அப்படின்னா என்ன? இந்த எண்ணங்கிறது ஒரு முறை, மெத்தட் ஆஃப் திங்கிங் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்கிறோம். இப்போ அது நேர்மறையானதுன்னு பார்க்காம இன்னைக்கு எதிர்மறையை மட்டுமே பார்க்க போகிறோம். அப்போ எதிர்மறையான எண்ணுதல் என்றால் அந்த எண்ணுதல் எப்படி இருக்கும்? ஒன்று, விவேகமற்றதாக இருக்கணும், இல்லைன்னா நியாயமற்றதாக இருக்க வேண்டும், அல்லது எதிர்மறையானதாக இருக்க வேண்டும். இந்த மூன்று குவாலிட்டியோடு இருக்கிறது தான் நாம் எதிர்மறையான எண்ணுதல் என்று கூறுகின்றோம். அப்படி என்றால் எதிர்மறையான உணர்வுகளிலும் இந்த மாதிரி இருக்கிறதா? ஆ, நிச்சயமாக. ஏன்னா இந்த நியாயமற்ற, விவேகமற்ற, எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்குதுன்னா, ஒன்று, எல்லாத்தை விட முக்கியமாக கவலையை கொடுக்குது, அல்லது பயத்தை கொடுக்கிறது, அல்லது பதட்டமான மனநிலையை கொடுக்கின்றது. இப்போ இந்த உணர்வில் கவலைகள் இருந்ததுன்னு வச்சிங்க, பயம் இருந்ததுன்னு வச்சிங்க, பதட்டம் இருந்ததுன்னு வச்சிங்க, அதற்கு ஏற்ப நம்மளுடைய நடத்தைகளும் பாதிக்கப்படுகின்றது. நடத்தைகள் எந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்படும் பாருங்கள். நடத்தைகளை நம்ம ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து நம்மளுடைய நடத்தையானது பொருத்தமற்றதாக இருக்கலாம், அல்லது தவறான செயல்களாகவும் இருக்கலாம். அது ஒரு ஒரு தரமற்றதாக இருக்கும். வெரி குட், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. தகுதியற்ற அல்லது தரமற்ற செயல்களாக அமைந்து விடலாம்.
ஏன்னா செயல்கள் வந்து மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் வாழ்க்கை முறையில் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் ஒரு கர்ம யோகியாக இருங்கள் என்று கூறுகின்ற. ஸ்ரீமத் பகவதையிலே கீதையிலே பரமாத்மா ஆனவர் நம்மை கர்ம யோகியாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதில் கர்மயோகியே பரமனுக்கு பிரியமானவன் என்ற ஸ்லோகன் கூட உண்டு. ஆக நமக்கு இந்த விஷயம் தெரியுது, கர்மம் செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக நாம் எல்லாம் கர்மம் தான் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த கர்மத்தை யோகியாக செய்ய வேண்டும். அதாவது கர்மத்தோடு யோகத்தை இணைத்து விட வேண்டும். யோகா என்றால் இந்த இடத்தின் நினைவு என்று கூறுகிறீர்கள். நிச்சயமாக. ஆக நம்ம ராஜயோக நினைவின் மூலமாக செயல்களை செய்யும் பொழுது நமது செயல்கள் கர்ம யோக செயல்களாக மாறிவிடுகின்றன. அப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் கர்மம் செய்யும் பொழுது பற்றற்றவர்களாக செய்ய வேண்டும். இச்சா மாத்திரம் அவித்யா என்று கூறுகின்றார்கள். நம்ம சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் இருக்கும்போது நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நியூட்ரல் செயலாக இருக்கு. அது பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை, பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஆமாம், நேர்மறையும் இல்லை, எதிர்மறையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நியூட்ரல் ஆக்ஷனை நம்ம செய்கிறனால தான் அங்கே பலாபலன்கள் நம்மளை பாதிக்கிறது இல்லை. ஆனால் அதுவே இந்த துவாபரயுகம் கலியுகம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த தேக உணர்வில் வந்துவிட்ட காரணத்தினால பாவ கர்மமாக ஆகிவிடுகிறது. அப்போ எதிர்மறை எண்ணங்களின் சுழற்சியில் நம்முடைய எண்ணுதல் உணர்வுகளை பாதிக்கிறது, உணர்வுகள் நடத்தையில் பாதிக்கிறது. அப்போது இந்த நடத்தை செயலாற்றும், அதாவது நிறைவேற்றுதலில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நம்மளுடைய கர்மத்தினுடைய விளைவு நடத்தையிலிருந்து நிறைவேற்றுதலை பாதிக்கின்றது. அதனால்தான் கர்ம யோகியாக நாம் செயல்படும் பொழுது, பற்றற்று நாம் செயல்படும் போது நாம் நியூட்ரல் கர்மத்தை செய்ய முடிகின்றது. இப்போ நாம் ஒரு விருப்பத்தோட காரியத்தை செய்கிறதற்கும் விருப்பமுற்று காரியத்தை செய்கிறதுக்கும் மனநிலையில் மட்டுமே மாற்றம் இருப்பதில்லை, நம்மளுடைய செயலின் தகுதியிலும் மாற்றம் வந்து விடுகின்றது, தரத்திலும் மாற்றம் வந்து விடுகிறது. ஆக நாம் செய்கின்ற செயல்கள் தரமுடையதாக இருக்க வேண்டும், தகுதி உடையதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் நிறைவேற்றுதலை வந்து சரியாக பண்ண முடியும். இப்போ இந்த கெட்ட எண்ணங்களின் சுழற்சியில் நம்மளுடைய நடத்தைகள் சரியாக இல்லாத காரணத்தினால் நிறைவேற்றுதலில் என்ன மாதிரியான அது விளைவுகளை கொடுக்கும்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். இதில் நிறைவேற்றுதல் வந்து குறைபாடு உடையதாக நாம் நிறைவேற்றுகின்றோம், நிறைவற்றதாக நாம் நிறைவேற்றுகின்றோம். அதனால் அதுலேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்வதற்காக நம்மளுடைய செயல்கள்லேயே சிறப்பான செயல்களை, தரமான செயல்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. இப்போ நம்ம நிறைவேற்றுதல் குறைபாடோடு இருந்ததுன்னு வச்சிங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா நம்மளுடைய எண்ணுகின்ற முறையை அது பாதிக்கின்றது. ஏன்னா இது எல்லாமே ஒரு சுழற்சியில் வருகின்ற காரணத்தினால ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று தானாகவே வந்து விடுகின்றது. அதனால்தான் நம்ம எப்போ இந்த ஆன்மீக விழிப்புணர்வில் அவேர்னஸில் நாம் இருப்போமோ அப்போ அப்பப்போ நம்மளை சோதனை செய்ய முடிகிறது. இன்றைய மனிதர்கள் அவர்களுடைய மனநிலைகளில் ஒரு நேர்மறையான உணர்வுகள் இல்லாமல் எதிர்மறையான உணர்வுகள் உதாரணத்துக்கு கவலைப்படுறது, துக்கப்படுறது, அசாந்தியாக இருப்பது, அல்லது பொறுப்பற்றவர்களாக இருப்பது, அது முக்கியத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மன உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. அப்போ என்ன ஆயிடுறாங்கனாக்கா, இதுதான் என்னுடைய உண்மையான மனநிலையோ என்னவோ என்று அதிலேயே உழண்டு கொண்டு இருக்கின்றது. இதுதான் என்னுடைய நேச்சர், கவலைப்பட்டே இருக்கிறது என்னுடைய நேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புதை மணலில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. எப்படி புதை மணலில் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா மறுபடியும் உள்ளதான் நம்ம போவோம், அதே மாதிரி அதுலேருந்து வெளியில் வருவதற்கான வழிமுறை அவங்களுக்கு தெரிகிறது இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் நம்மளை வழிநடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறோமோ, ரொம்பவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு விடுகின்றோமோ, நம்ம மேலேயே நாம் ஒரு ஆதிக்கத்தை கண்ட்ரோலை செய்ய முடியாமல் ஆகிவிடுகின்றோமோ, அந்த நேரத்தில் தான் இறைவன் இந்த உலகத்தில் பரகாய பிரவேசம் செய்கின்றார்.
அவர் நமக்கு ஞானம் கொடுக்க வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. ஏனென்றால் அவர் ஞான கடலாக இருக்கின்றார், ஒரு சுப்ரீம் டீச்சராக இருக்கின்றார். ஆக அந்த சுப்ரீம் டீச்சரானவர் நம்மளை ஒரு காட்லி ஸ்டூடெண்டாக ஆக்கி நமக்கு இந்த இறை ஞானத்தை போதிக்கின்றார். அந்த இறை ஞானத்தின் மூலமாக நாம் எப்படி செயலாற்றுகின்றோம், அதாவது ஆத்மா எப்படி செயலாற்றுகின்றது, அந்த ஆத்மாவில் கூட குறிப்பாக மனது எப்படி செயலாற்றுகின்றது, இந்த மனது என்பதில் கூட நான்கு நிலைகளை பார்த்தோம். ஒன்று வந்து தாட்ஸு, ரெண்டாவது வந்து எமோஷன்ஸ், மூணாவது வந்து ஆட்டிடியூட், நான்காவது மெமரின்னு பார்த்தோம். இந்த நிலைகளில் எப்படி அது செயலாற்றுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போது நம்மளுடைய ஆட்டிடியூடை நம்ம பாசிட்டிவ் ஆக்கிக்க முடியுது, நம்மளுடைய உணர்வுகளை பாசிட்டிவ் ஆக்கிக்க முடியுது, நம்மளுடைய மெமரியை நம்மளால் பாசிட்டிவ் ஆக்கிக்க முடியுது. காரணம், எண்ணங்கள் மேலேயே நம்ம ஆதிக்கத்தை செலுத்த முடிகிறது. எப்போ நமக்கு இந்த எதிர்மறை எண்ணங்களின் கெட்ட சுழற்சி நமக்கு தெரிகின்றதோ, இது எப்படியெல்லாம் நம்மை பாதிக்கின்றது என்பது நமக்கு புரிகின்றதோ, அப்போ அதற்கு ஏற்ப நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடிகின்றது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ராஜயோக தியான முறையில் நாம் எண்ணுகின்ற முறை எப்படி எதிர்முறையாக இல்லாமல் ஒரு தூய்மையானதாக இருக்க வேண்டும், எல்லா பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆக அந்த எண்ண முறையே, அதாவது எண்ணுதல் முறையையே நாம் மாற்றிவிடும்போது எண்ணங்களை மாற்றிவிடுகின்றோம். ஆக எண்ணங்களை மாற்றும்போது அதை தொடர்ந்து இந்த சுழற்சியில் வரக்கூடிய உணர்வுகளாகட்டும், நடத்தைகளாகட்டும், நிறைவேற்றுதலாகட்டும், எல்லாமே நமக்கு நம்மளுடைய கையில் வந்துடுது. ஆக நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கையில் எடுத்துக்கொள்கின்றோம், பொறுப்புள்ளவர்களாக ஆகிவிடுகின்றோம். அதுதான் இந்த ஆன்மீக வாழ்க்கை முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பலன். ஏன்னா நாம் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டோன்னா, எது ஒன்றுக்கும் யாரையாவது அல்லது எதையாவது நாம் காரணம் சொல்லிட்டு நாம் தப்பித்து கொள்ள முயற்சி செய்தோம். ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை, அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறமே தவிர, என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என்று அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர் பண்ணுறதில்லை. மைண்ட் ஆல்வேஸ் ஸ்விட்ச் டு எஸ்கேப். ஆமாம், இந்த மனசு பாருங்கள், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எவ்வளோ தாவுதுன்னு, அது கூட ஒரு முக்கியமான விஷயம். இதில் எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு சிறு பையன் சின்ன வயசில் கிராமத்தில் ஒரு ஓடையில் மீன் பிடிக்கிறான். அந்த ஓடையில் அவன் மீன் பிடித்து கொண்டிருக்கும்போது வானத்தில் தினமும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விமானம் அவனை கடந்து போகின்றது. அப்போ அவன் நினைக்கிறான், ஆசைப்பட்றான், நாம் அந்த விமானத்தில் ஒரு பயணியாக இல்லாமலோ அல்லது அதை ஓட்டுநராக இருந்தாலோ எவ்வளோ நல்லா இருக்கும், நம்ம கூட டெய்லி விமானத்தில் பறக்கலாம் இல்லவா, நாம் அந்த விமான ஓட்டியாக ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் ஆசைப்பட்டபடியே என்னமோ அவனுடைய முயற்சிக்கேற்ப அவன் ஒரு நாள் பைலட்டாகவும் ஆயிடுறான். பைலட் ஆன பிறகு அவனுடைய கோ பைலட்டோட அந்த வானத்தில் பறந்து கொண்டு இருக்கிறான். அப்போ பறக்கும்போது அவனுக்கு மனசில் நினைவு வருகின்றது, நாம் அந்த கிராமத்தில் ஒரு மீன் பிடிச்சி அதை என்ஜாய் பண்ண எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த வாய்ப்பு நமக்கு இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆக மீன் பிடிக்கும்போது பறக்கணும்னு நினச்சான், பறக்கும்போது மீன் பிடிச்சா தேவலாமேன்னு நினைக்கிறான். இதில் எது ரைட்டு எது தவறு, மனசு பாருங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. அதாவது அந்த மனசு வந்து இப்படி தான், ஒன்று போனால் கடந்த காலத்துக்கு போகுது, இல்லைன்னா எதிர்காலத்துக்கு போகுது, நிகழ்காலத்தில் இருக்கிறது இல்லை. இந்த நம்ம மெடிடேஷன்லேயே ஜேகே மெடிடேஷன் சொல்லுவாங்க, ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு அவர். அதில் முக்கியமாக என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள், லிவ் இட் ப்ரெசன்ட் என்று கூறுகின்றார். அவருடைய லெக்சரை கூட பார்த்தீங்கன்னா, கேட்கும்போது பேசிக்கிட்டே இருப்பார், திடீர்னு ஒரு முயல் போகிறது அல்லது ஒரு அணில் போகிறது அல்லது ஒரு பறவை கூவுவது, அதை பற்றி வர்ணனை பண்ணுவார். நான் கூட முதல்ல படிக்கும்போது நினைப்பேன், இவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இடையில எதுக்கு திடீர்னு இதை பற்றி பேசுகிறாரு, அது என்ன முக்கியத்துவம் இருக்கின்றது, அதை ஏன் நினைக்கிறாரு அப்படின்னு நினைப்பேன், அதை பற்றி ஏன் பேசுகிறாரு என்று நினைப்பேன். ஆனால் எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது,
ஒரு நிகழ்காலத்தில் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனால் நம்ம மனதில் 70% எண்ணங்கள் கடந்த காலத்தை பற்றி தான் இருக்கு. ஏன்னா கடந்த காலத்தை பற்றி நினைக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கு. இப்போ எதிர்காலத்தை பற்றி கற்பனை தான் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம், அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கடந்த காலத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம், பார்த்து வந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், அதனால் நமக்கு எளிதாக நினைவுக்கு வருகிறது. ஆனால் அந்த நினைவு செய்யனால என்ன பயன் இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு அடியிலையும் கூட நமக்கு இழப்பு தான். அதனால தான் எதிர்காலத்தை பற்றி பயத்தை கொள்ளாதீர்கள், கடந்த கால சுமைகளை நீங்கள் தூக்கி கொள்ளாதீர்கள். அதிலிருந்து அனுபவத்தை வேணால் எடுத்துக்கொள்ளலாம், பாடத்தை வேணால் கற்றுக்கொள்ளலாம். ஆமாம், அப்போ கடந்த காலத்திலேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒன்று பாடம். ஆக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். அதாவது லேர்னிங் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருந்தால் இறுதி வரை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கலாம். பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் அவங்க பாடத்திட்டத்தில் எனக்கு பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா, இறுதி வரை கடைசி மூச்சு இருக்கும் வரை நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்போ கல்வி என்பது ஒரு ப்ராசஸாக இருக்கணுமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. ஏன்னா கற்றது கையளவு, கல்லாதது உலகம். உலகம் எவ்வளோ பெருசு, நம்ம கைப்பிடி மண்ணு எவ்வளோ சின்னது. ஆனால் நம்ம மனிதன் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே, கொஞ்சம் அவனுக்கு விஷயங்கள் புரிந்து விட்டாலே அவன் என்ன நினைக்கிறான்னா, ஈகோவில் வந்துடுறான், அந்த அகங்காரத்தில் வந்துடுறான். அந்த ஈகோ வரும்போது அவனுடைய உண்மையான மனநிலையில் உள்ள அந்த அமைதியை இழந்து விடுகின்றான். அப்போ எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள் அவனுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா கற்றுக்கொண்டு இருக்கின்றேன் நான் ஒரு மாணவன் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எக்காலத்திலையும் அந்த ஈகோ என்பது வரவே வர. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழியில் முற்படுறவங்க எவ்வளவுதான் கற்று தெளிந்தாலும் கூட அவர்கள் தங்களை இறை மாணவனாகவே கருதுகிறார்கள். பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நிறுவனரான தந்தை பிரஜாபிதா பிரம்மா கூட கடைசி வரைக்கும் தன்னை ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப் தான் என்ஜாய் பண்ணார். அவர் சொன்னது என்னன்னாக்கா, நீங்களும் கூட அந்த மாதிரி தினசரி உங்கள் வாழ்க்கையை ஒரு இறை மாணவனாகவே அனுபவம் பண்ணுங்கன்னு சொல்றார். அதனால தானே என்னமோ இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா தினசரி வகுப்பை கேட்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாகவே இருக்கின்றது. இன்னைக்கு அகில உலகம் முழுவதும் 147 நாடுகளில் 9000 கிளைநிலைகளுக்கு மேலாக இந்த பிரம்மகுமாரோடைய வித்யாலயம் செயலாற்றுகின்றது. அதில் நிமித்தமாக இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாமே தினசரி காலை 1 மணி நேரம் அந்த இறை ஞானத்தை பயிற்றுவிக்கின்றார்கள். அதை அனைத்து மாணவர்களும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அதனுடைய பலனை தினசரி பெறுகின்றார்கள். ஆக நீங்க நேரில் கூட ஏன் இந்த பலனை அடையக்கூடாது? ஏனென்றால் இறை ஞானத்தை நாம் கேட்பதின் மூலமாக, என கேட்கும் போது கூட எப்படி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியும். இது கூட எனக்கு ஒரு பழமொழியின் நினைவுக்கு வருகிறது, கற்றலின் கேட்டல் நன்று. நாமா படிக்கிறத விட டெய்லி தினசரி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நம்மளுடைய வாழ்க்கை நாம் எப்பொழுதுமே மாணவனாக இருக்க வேண்டும், கடைசி வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று. அப்போ ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப் என்று நாம் எப்போதுமே சொல்கிறோம். ஆக நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான புலன்களை நாம் ஈடுபடுத்துகின்றோம். படிக்கும்போது கூட கண்ணை மட்டும்தான் பயன்படுத்துவோம், ஆனால் கேட்கும்போது பட்டுங்க காதையும் பயன்படுத்துவோம். ஏன்னா காதுக்கு தான் ஆக்டிவ் லிசனிங் இருக்கு. அப்போ நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனை முறையே மாறிவிடுகின்றது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா யாருடைய ஞானத்தை கேட்கின்றோம், எவ்வளவு காலத்திற்கு பிறகு கேட்கின்றோம். அதாவது ஒரு காலச்சக்கரம் என்பது 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழண்டு வருகின்றது. அதில் நமக்கு இப்போ கிடைத்திருக்கின்ற காலகட்டத்தில் தான் அவருடைய இறை ஞானத்தை நம்ம நேரடியாக பெற முடிகின்றது. ஆக அதனுடைய பலாபலன்களை நாம் முழுமையாக அடைவதற்காக தான் தினசரி கேட்டல், அதுவும் கவனமாக கேட்டல், ஆக்டிவ் லிசனிங். இந்த ஆக்டிவ் லிசனிங் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பல குணாதிசயங்கள் நமக்குள்ளேயே வெளிப்படுகின்றன. ஏன்னா நீங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்கனாலே என்ன அர்த்தம்னா உங்களுக்குள்ள ஈகோ இல்லைன்னு அர்த்தம், மாற்றத்துக்கு தயாராக ஆகிவிடுவோம். ரொம்ப கரெக்டு. எதிர்மறையான
நிகழ்வுகளிலிருந்து கூட நீங்கள் நேர்மறையான விஷயங்களை கிரகிக்க முடிகின்றது. இன்னொன்று, நேர்மறையான மாற்றத்திற்கு நீங்கள் உட்படுகின்றீர்கள். ஆக நேர்மறையான மாற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த ஆக்டிவ் லிசனிங் முக்கியமாக இருக்கின்றது. செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆக்டிவ் லிசனிங் வந்து அவசியமானது. ஆமாம், இப்போ நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். ஒரு எதிர்மறையான எண்ணங்களின் கெட்ட சுழற்சியை நாம் தெரிந்து கொள்ளும்போது நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது எண்ணும் முறையானது விவேகமற்றதாக எதிர்மறையானதாக இருந்தால் நமது உணர்வுகள் கவலையோடையோ பயத்தோடையோ அல்லது படப்படப்பாகவோ அமைந்து விடுகின்றது. எப்போ இது இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு நாம் ஆட்படுகின்றோமோ நம்மளுடைய நடத்தைகள் பொருத்தமற்றதாக தகுதியற்ற செயல்களை செய்பவர்களாக ஆகிவிடுகின்றோம். தகுதியற்ற செயல்களை நாம் செய்யும் பொழுது அதனுடைய நிறைவேற்றுதலானது நாம் நிறைவுடையதாக இருப்பதில்லை. இதில் கூட எனக்கு வள்ளுவர் பெருந்தகை கூறிய ஒரு செய்யுள் ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் கூறுகின்ற, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கூறுகின்றார். கற்க என்றால் நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதை எப்படி கற்க வேண்டும்? கசடர கற்க வேண்டும். ஆக அங்கே நம்மளுடைய நாலேஜ் வந்து விடுகின்றது. முதல்ல இன்ஃபர்மேஷனை கற்கிறோம், அப்புறம் நாலேஜ் வருகின்றது. அதை நாம் நிற்க அதற்கு தக என்று கூறும்பொழுது அது நம்மளுடைய விஸ்டமாக ஆகிவிடுகின்றது. ஆக ஒரு செய்யுளிலேயே அவர் எவ்வளவு அழகாக இந்த மூன்று விஷயங்களையும் கூறிவிடுகின்றார். இன்ஃபர்மேஷன், நாலேஜ், விஸ்டம், இந்த மூனை பற்றி அவர் நமக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துறாரு. அதனுடைய பலாபலன்களை கூட நாம் நன்றாக பெற முடிகின்றது. பிரதர், இன்று எதிர்மறை எண்ணங்களின் கெட்ட சுழற்சி, அதன் விளைவுகளை பற்றி விரிவாக கூறினீர்கள். இந்த எதிர்மறை எண்ணங்கள் எந்த மாதிரியான கெட்ட சுழற்சியில் வருகிறது? அது எண்ணுதல் முறையில் பாதிப்பை கொடுக்கிறது, அந்த எண்ணுதல் உணர்வுகளை பாதிக்கிறது, அந்த உணர்வுகள் நடத்தைகளில் மிகவும் பாதிப்பை கொடுக்கிறது, இந்த நடத்தைகள் நிறைவேற்றுதலிலும் பாதிப்பை தருகிறது, மீண்டும் அது எதிர்மறை எண்ணங்களின் சுழற்சிக்கு சென்று விடுகிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக கூறினீர்கள். இந்த எதிர்மறை எண்ணங்களின் கெட்ட சுழற்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் ராஜயோக தியானம் என்பது நாம் தினசரி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினீர்கள். அதுபோல் இறை ஞான வகுப்பையும் தினமும் கேட்க வேண்டும் என்றும் கூறினீர்கள். இங்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எதிர்மறை எண்ணங்களின் கெட்ட சுழற்சி. எதிர்மறை எண்ணங்களின் கெட்ட சுழற்சியில் நான்கு விஷயங்கள் உள்ளன: எண்ணுதல், உணர்வுகள், நடத்தைகள் மற்றும் நிறைவேற்றுதல். எண்ணுதல், எண்ணுவது என்பது ஒரு முறையாகும். எதிர்மறை எண்ணங்கள் விவேகமற்றதாக, நியாயமற்றதாக, மேலும் எதிர்மறையாக இருக்கும். உணர்வுகள், நம்முடைய உணர்வுகள் எதிர்மறையாக இருக்கும்போது நமக்கு பதற்றம், பயம், கவலை ஏற்படுகிறது. இது நம்முடைய நடத்தையிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நடத்தைகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பொருத்தமற்றதாக, இரண்டாவது தரமற்றதாக இருக்கிறது. நம் கர்மத்தின் விளைவு நடத்தையிலிருந்து நிறைவேற்றுதலை பாதிக்கிறது. ஆகவே கர்மயோகி நிலையிலிருந்து காரியங்களை செய்யும்போது அது நேர்மறையானதாக ஆகிவிடுகிறது. நிறைவேற்றுதல், நாம் செய்கின்ற செயல்கள் தரமுடையதாகவும் மேலும் தகுதியுடையதாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நிறைவேற்றுதலை சரியாகச் செய்ய இயலும். நல்ல எண்ணங்களை விதைத்தால் நல்ல உணர்வுகளைப் பெறுகிறோம். நல்ல உணர்வுகளின் காரணமாக நல்ல நடத்தைகளைப் பெறுகிறோம். நல்ல நடத்தையின் மூலம் நல்ல நிறைவேற்றுதலை பெறுகிறோம். நல்ல நிறைவேற்றுதல் மூலம் மீண்டும் நல்ல எண்ணங்களை பெறுகிறோம். இவ்வாறு இது ஒரு சுழற்சியாக நடைபெறுகிறது. எதிர்மறை எண்ணங்களின் கெட்ட சுழற்சியை மாற்றியமைக்க வேண்டுமென்றால் இதற்கான ஒரு எளிய பயிற்சிதான் ராஜயோக தியான முறையாகும். ஓம் சாந்தி.